இங்கே போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட விஜயாவே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இது குடும்ப சண்டைதான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா மட்டும்தான் சத்யாமலை எந்த ஆக்ஷனும் எடுங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. அதனால் முத்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்துட்டு அம்மாவை சமாதானப்படுத்தி சத்யாமலை கம்ப்ளைண்ட் கொடுக்காம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு. இங்கே ஆல்ரெடி விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு ரோஹிணி வேற ஆண்டி அவ்வளோ தூரம் சொல்லி கூட இந்த முத்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இவன் மட்டும் அவன் மீனாவை கூட்டிகிட்டு வரட்டும், ஆண்டி வந்துட்டு பெரிய அலட்டாவே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோபப்பட்டு கத்துறாங்க. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் சொல்லி கூட இவன் இந்த பூக்காரி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பத்தாவதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஏண்டா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா, அம்மாவோட நகையை வந்துட்டு இவளோட தம்பி தான் வந்து திருடிட்டு போனான், அப்படி இருக்கும்போது அம்மா சொல்லி கூட எதுக்கடா மறுபடியும் இந்த திருட்டு குடும்பத்திலேருந்து இவ்வளோ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதை கேட்ட முத்து கோவப்பட்டுட்டு டேய் மரியாதைய வார்த்தையை அளந்து பேசு, நீயே ஒரு பெரிய திருட, நீ வந்துட்டு மற்றவங்களை பற்றி பேசுகிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு என்ன முத்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, மனோஜும் அந்த மீனாவோட தம்பியும் உண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு ஆமா அம்மா பார்லரம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த மனோஜ் வந்து உலகமாக திருட, ஆனால் சத்யா வந்து அம்மா மேலே இருக்கிற கோபத்தினால மட்டும்தான் அந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டிங்க மனோஜ் விஜயாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்புறம் உடனே மீனாவை பார்த்துட்டு ஏ என்னடி உன் புருஷனை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேச சொல்லி நீ தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு இல்லாத்த தம்பி பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலையே இருந்துட்டு விஜயா விடு சத்யா பண்ணன தப்புக்கு வந்துட்டு மீனா என்ன பண்ணுவா இதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லவும் என்னங்க நீங்கள் இப்போ தான் அந்த திருட்டு குடும்பத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி நினச்ச இப்போ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு அவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு சத்யா ஒன்று வேணிட்டே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலை, நல்லா இருக்க பையனை நீங்கள் தான் அந்த மாதிரி பண்ண வச்சிங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னடா சொல்கிற நான் தான் வந்து ரோட்டில் வந்து பணப்பையோடு வருவேன் எங்கள்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போகணும்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொன்னா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் தான் அவன் மேலே தேவையில்லாமல் திருட்டு பழி சுமத்துனீங்க, அந்த கோவத்தில் தான் அவன் வேணிட்டே உங்ககிட்ட வந்து பணத்தை பிடுங்கிட்டு போனான், ஆனால் பணத்தை உங்ககிட்ட வந்து பிடுங்கினானே ஒழியோ அந்த பணத்துலேருந்து ஒரு ரூபா கூட அவன் எடுக்க கிடையாது, அப்போவே வந்து அந்த முழு பணத்தை எங்கிட்ட அவன் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அண்ணாமலைக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஓ அப்போ வந்து இந்த சத்யா வந்து வேணிட்டே வந்து ஜிஆட்ட பணத்தை திருடலையா அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் விஜயா இருந்துட்டு ஆமாண்டா உன் பொண்டாட்டி குடும்பத்தை நீ என்ன விட்டு கொடுத்துருவியா என்ன, எப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி புருஷனும் பொண்டாட்டி என்ன பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு இல்லத்த அவர் சொல்கிறது உண்மைதா, நிஜமாலுமே சத்யா வந்துட்டு வேணுட்டு உங்ககிட்ட அந்த பணத்தை திருடலை, அவன் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி முட்டாள்தனமாக செஞ்சுட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு ஏ வாயை மூடி முதல்ல உங்கள்கிட்ட யாரடி நான் பேசக்க வந்த, உன்னத்தான் உங்கள் வீட்லேயே நான் சொல்லிட்டு வந்தனால இந்த வீட்டுக்கு வந்து திருப்பி தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னனால இவன் வந்து கூப்பிட்டா அப்படின்னா நீயும் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டியா, எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டீங்க மீனா பார்த்தீங்கன்னா அழுகுவோம். அப்போ முத்து வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் மீனா மேலே கோவப்படுறீங்க, நான் தான் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக சொல்லிட்டுனேன்ல, அப்படி இருந்து எதுக்கு சும்மா சும்மா திருட்டு குடும்பம் திருட்டு குடும்பம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையே சொல்லணும் அப்படின்னா மீனாவோட குடும்பம் ஒன்றும் திருட்டு குடும்பம் கிடையாது, இந்த குடும்பம் தான் திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவிலையே என்னடா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீங்கள் பெற்று வச்சிருக்கீங்கல்ல இதான் நிற்கிறானல்ல இவனை விடமா பெரிய திருடம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு பாருங்க அண்டி உங்கள் முன்னாடியே மனோஜ் எப்படியெல்லாம் இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு டே என்னடா நானும் பார்க்குறேன் போனால் போதுன்னு சொல்லி விட்டா நீ இன்னும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, என் பையனும் இந்த மீனாவோட திருட்டு தம்பியும் ஒன்றாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு ஏன் அத்தை நீங்கள் திருப்பி திருப்ப வந்துட்டு சத்யாவை திருட திருடன்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான், இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தான் அத்தை, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு யாருக்கு ஏறி உன்னோட மன்னிப்பு பண்ணுற திருடுத்தனத்தையெல்லாம் பண்ணிவிட்டு எங்கே நான் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அழுது நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு போனால் போதும் போனால் போதும்னு சொல்லி இவங்களை மன்னிச்சு விட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் அந்த மாதிரி விடாதீங்கம்மா, எவ்வளோ தைரியம் இருந்தால் இவரோட தம்பி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிருப்பான், அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நீங்களே பார்த்தீங்கல்ல நீங்கள் எப்படி தடுக்கி விட்டு உழுக போயிருந்தீங்க, அப்படி மட்டும் உங்களுக்கு நீங்கள் கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாரு. அப்போ விஜயா வந்துட்டு ஆ பாத்தியடா மனோஜ் சொல்கிறத கேட்டே இல்லை, அவன் சொன்ன மாதிரி எனக்கு கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டுருந்துச்சுன்னா என்னடா இருக்கிறது. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு டே மனோஜ் நீ வேற ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏங்க அவனை எதுக்குங்க நீங்கள் அதட்டுறீங்க, நான் இவளை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதே அப்படின்னு சொல்லி கூட இவன் வந்து முத்து அடங்காமல் போய் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கா, அவனை என்ன எதுன்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியதுதானே. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பார் விஜயா நான் தான் சொல்கிறேன்னு இல்லை அவள் தம்பி பண்ணன தப்புக்கு மீனா என்ன பண்ணுவா அதுக்காக வீட்டுட்டு வெளியில் போகணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம். அப்போ விஜயா இருந்துட்டு அதை பற்றி அவங்க தாங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அக்காகறி வாழ வந்த வீடு அவங்க மாமியான்னு கூட பார்க்காம இவரோட தம்பி எங்கிட்டே பணத்தை திருடிட்டு போனான், அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு இவங்களுக்காக பாவம் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஊர் ஃபுல்லாக வைரலாயிருக்கு, பத்தாவதுக்கு உங்கள் மருமகளோட தம்பி தான் வந்து உங்கள் பணத்தை அடிச்சுட்டு போனானான்னு சொல்லி எல்லோரும் கேட்டால் நான் என் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது, நம்ம குடும்ப மனந்தாங்க போகுது இவளால், இதுக்கு தாங்க தராதரம் பார்த்து வந்துட்டு பொண்ணு எடுக்கணும்னு சொல்கிறது, நம்ம ரெண்டு மருமகளும் பார்த்தீங்களா பணக்கார வீட்டு பொண்ணுங்க கௌரவமான வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஆனால் இந்த பூக்காரியை போயும் போய் நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம குடும்ப மனமே இப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ மீனா இருந்துட்டு ஏன் அத்தா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரோஹிணி இருந்துட்டு என்ன மீனா ஆண்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரிலாம் செய்வாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி பண்ணியிருக்காரு, காசு ஏதாவது வேணும் அப்படின்னு எங்கள் கிட்ட கேட்டிருந்திருக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு ஆண்டி கிட்டே போயிட்டு இந்த மாதிரி பேக் ரோட்டில் போய் பிடுங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்ன பார்லரம்மா சும்மா சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களா, நான் தான் தெளிவாக சொன்னனில்ல அவன் ஒன்று காசுக்காக வந்து அம்மாட்ட அந்த பையன் எடுத்துகிட்டு போகல, அம்மா மேலே கோபத்தில் தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கான், எந்த தப்புமே செய்யாத ஒருத்தனை போய் திருடன்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வராதா, அதனால தான் நான் உங்கள்கிட்ட திருடியே காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கான். அப்படி பார்த்தா அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே முழு காரணம் பார்த்தீங்கன்னா அம்மாதான். முத்து இப்படி சொன்னதை கேட்டு விஜய் இறந்துட்டு ஓ இது நல்ல கதையா இருக்குதுடா, இவ தம்பி திருடன் ஆனதுக்கு இப்போ நான் தான் காரணம்னு சொல்லி சொல்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா அவன் என்ன இதுக்கு முன்னாடி திருடனே கிடையாதா, ஏன் உன் பைக்கை வந்து அவன் திருடிட்டு போனான் அது கூட நான் சொல்லி தான் திருடனான்னு சொல்லி இப்போ நீ சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து அமைதியாக இருக்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு ஏன்டா அம்மா இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே எதுக்கு அமைதியாக இருக்க, ஆ உன்னா அவன் பொண்டாடி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவியில்ல, அவங்க என்னமோ உழைச்சி சம்பாதிக்கிறாங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவியில்ல, இப்போ நீயே பார்த்தியில்ல அவங்க லட்சணத்தை, எப்படி தான் பொண்ணு கொடுத்த வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் திருடுறாங்களோ சேச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கிட்ட முத்து இருந்துட்டு டேய் மரியாதையாக இருந்துரு உனக்கு இவ்வளோதான் மரியாதை, சும்மா ஓவராக பேசிட்டு இருந்தா வாயை உடச்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதைக்கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு டேய் என்னடா உன் பொண்டாட்டி பண்ணின தப்புக்கு தேவையில்லாமல் எதுக்கடா மனோஜ் கிட்ட நீ சண்டை போட்டுட்ருக்க, மரியாதையாக அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு என்ன பேசுகிறீங்க, நான் இருக்க வீட்டில் தானே என் பொண்டாட்டி இருப்பா, அவளை எதுக்காக நீங்கள் வீட்டுட்டு வெளியில் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு இது என்னோட வீடுடா, இந்த வீட்டில் வந்துட்டு யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன், இத்தனை நாள் இவளை எனக்கு பிடிக்கலனாலும் போய் தொலையுது ஒரு மூலையில் இருந்துட்டு போதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன், ஆனால் எந்தளவுக்கு அவள் தம்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்து திருட்டு வேலை என்கிட்ட பண்ணினானோ அப்போவே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே அவளுக்கு இடம் இல்லை, மரியாதையாக அவளை வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏன் விஜயா இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, சும்மா மீனாவை வெளியில் போ வெளியில் போன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்ம வீட்டு மருமக எங்கே போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க, இவன் வந்து என்னோட மருமகளே இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னமோ தேவையில்லாமல் மறுபடியும் அவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் தெரியாமல் அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு மீனா நீ பேசாமல் உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா உள்ளே கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பத்திரகாளியாக ஆடுறாங்க, எங்க நான் பாட்டுக்கு இங்கே காட்டு கற்று கத்திட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு என்னமோ அவளை உள்ள போக சொல்கிறீங்க, இத்தனை நாள் அவள் பண்ண எல்லா விஷயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க என் பேச்சை கேட்காம, இப்போ நடந்த விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு சாதாரணமாக தெரியுதா. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அதுதான் முத்து சொல்கிறானல்ல சத்யா ஒன்று வேணுட்டு பண்ணலை, அதை எதுக்கு இது நீ பெருசுப்படுத்துற அப்படின்னு சொல்லவும் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, அவனுக்கு என்ன திருடுறது என்ன புதுசா, ஏற்கனவே காசு பணம் பைக்குன்னு சொல்லி திருடன வந்தானே, அதனால் வந்து எங்கிட்ட நான் கையில் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணி தாங்க அவன் வந்து திருட வந்திருக்கான், அந்த முத்து தான் வந்துட்டு அவன் பொண்டாட்டிக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சரி விஜயா சத்யாமலையே தப்பு இருக்கட்டும், அதுக்காக மீனாவை வெளியில் போக என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இவ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு ஓ மீனாவோட தம்பி திருட அப்படிங்கிறதுக்காகவே மீனா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பெத்து வச்சுருக்கீங்களே இந்த மூத்த திருட்டுனாயே, அவன் வந்துட்டு எல்லாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எத்தனை திருட்டுத்தனா பண்ணிகிட்டு இருந்தான், அப்பாவோட ரிட்டையர்டு படம் முழுசையும் வந்து 27 லட்சத்தை சுருட்டிட்டு ஓடுனானல, இப்போ வரைக்கும் அதுலேருந்து 1 ரூபா தந்திருக்கானா, அப்படி பார்த்தா இந்த வீட்டில் முதல்ல அவன் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா இவன் என்ன தேவையில்லாம் நம்ம பக்கம் திரும்புறா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு பார்த்தீங்களா ஆண்ட்டி உங்கள் பேச்சுக்கே வந்துட்டு இந்த வீட்டில் மரியாதை இல்லை, அவரோட மச்சான் பிறனை தப்பை மறைச்சிட்டு தேவையில்லாமல் இப்படி மனோஜ் மேலேயே பழி போட்டு பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா விஜயாவை இன்னியுமே ஏற்றி விடுறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டு டே இப்போ என்னடா நீ சொல்ல வர அந்த பொண்டாட்டி வந்து இந்த வீட்டில் தான் இருப்பான்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் என் பொண்டாட்டி என் வீட்டில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லவும் டே இது ஏன் வீடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது, அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி இந்த வீட்டில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லி முத்துவும் கராராக சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு முத்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, சும்மா எதுக்கு மீனா வெளியில் போ வெளியில் போன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஓ அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டீங்க, அப்போ என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மதிப்பு இல்லை அப்படி தானே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டுமா நீங்கள் எதுக்குமா இப்படிலாம் சொல்கிறீங்க, இது உங்களோட வீடுமா நீங்கள் எதுக்குமா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் ஆண்ட்டி நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு என் வீடாக இருந்தால் என்ன, ஆனால் என் பேச்சுக்கு இங்கே மரியாதை இல்லை இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் வீட்டுவிட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்குள்ளே போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட வந்துட்டு ஏங்க உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக தான் முக்கியமாக போயிட்டா, இத்தனை வருஷம் எங்கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை அப்படி தானே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக வீட்டு வெளியில் போகிறாங்க. இந்த விஜயா பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வீட்டுட்டு வெளியில் போயிடுவாங்களா இல்லை ட்ராமா பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.